ஒரு சின்ன பையனாக இருக்கிற, இளம் வயதாக இருக்கிற அலெக்ஸ் அவர்களின் சிந்தனையும், திரைப்படத்துறையில் 250க்கு மேற்பட்ட படங்களில் நடித்த மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற அண்ணன் சத்யராஜ் அவர்களின் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. அதுதாங்க முக்கியமானது, ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் இணைகிறது. கல்வி ஒவ்வொருவருக்குமான பிறப்புரிமை என்கிற டைட்டிலோடு இந்த படம், கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை, அதில் தான் இன்னைக்கு கை வைக்கிறார்கள். சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, முற்போக்கான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, எளிய மக்கள் வலிமை பெற்று வருகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் வலிமை பெற்று வருகிறார்கள். காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் கல்வியை பெறுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு சோசியல் சேஞ்ச் என்கிற சமூக மாற்றத்திற்கான புள்ளி. ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு தரலாம், விவசாயத்தில் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பது கூட வேலை வாய்ப்பு தான், கல்லுடைப்பது கூட வேலை வாய்ப்பு தான், அதில் பொருளாதாரம் கிடைக்கிறது. ஆனால் அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை. கல்லுடைக்கிறவர்கள் கல்லுடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. அவங்க பசிக்கு சோறு கிடைக்கிறது, அவ்வளவுதான். கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன. கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது, கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆகவே கல்வியை எப்படி பெறுவது, எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது, இதுதான் மிகப்பெரிய க்வெஸ்சன். ஈக்குவாலிட்டி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், சமமான வாய்ப்பு வருகிற போது தான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இப்போ கல்வியில் சமமான வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியமானது. சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு. வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது, தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர், படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள், தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா? மோத முடியாது. காம்படிட் செய்ய முடியுமா? போட்டி போட முடியுமா? முடியாது. ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ்டு சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இடம், இந்த இருக்கையில் வேற யாரும் உட்காரக்கூடாது பேருந்துல ஏறுனா. பெண்களுக்கென்று இடம், இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது. எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் அவங்களுக்குன்னு ரிசர்வ்டு ஃபார் விமன், ரிசர்வ்டு ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமையற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம். அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ், அதுதான் சமூக நீதி. சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது. சமூக நீதியை பேசுகிற படம். ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள், மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க, ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க, குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய கதைகள் வரும், குற்றம் பின்னணி கொண்ட கதைகள் கதைகளாக வரும். இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழலில் உருவானது. அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு கலைஞர்
திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு, எம்ஆர் ராதா உள்ளே நுழைந்த பிறகு, என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு, இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும், பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும், சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும், சமூக உரிமைகளை பேச முடியும். அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனை. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து சிந்திக்க முடியுது, படத்தை இப்படி எடுக்க முடியும், இப்படி வசனங்களை வைக்க முடியும். நீ மாட்டுக்கு உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற, அதில் பால், மாட்டு உடல்லிருந்து உற்பத்தியாகிற பால் சாப்பிட்ற, பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற, தயிரை கடைஞ்சி மோராக சாப்பிட்ற, அதிலிருந்து வெளி தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிட்ற, வெண்ணெயை உருக்கி நெய்யாக சாப்பிட்ற, எல்லாமே மாட்டோடு சம்மந்தப்பட்டது தான். வெறும் சக்கையாக இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன், அதில் இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது. நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு உன்னை சொல்கிறது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு. இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது. இந்த நடப்பு அரசியலை பேசுகிற ஒரு துணிச்சல். இப்போ இந்த இடத்துல என்ன முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த இடஒதுக்கீடு வந்தது சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேரில், எஸ்சிஎஸ்டிக்கு வந்தது, மண்டல் பரிந்துரைக்க பின்னர் ஓபிசிக்கு வந்துருச்சு. எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்த வரையிலும் இந்திய அளவில் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை. ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம், ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது, ஒரு சேஃப்கார்டு இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் 1950 வந்துச்சு, ஜனவரி 24 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போருந்து எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய வேலைவாய்ப்புகளில் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஓபிசி மக்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னால் எஸ்சிஎஸ்டியும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அர்த்தம், அதனால தான் மற்றவங்களை அதர் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்கிறாங்க. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார்? எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷனில் இதுதான் வார்த்தை, எஸ்இபிசி, சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ், அதுதான் கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் எழுதியிருக்கிற வரிகள் வார்த்தைகள். இது யாரையெல்லாம் குறிக்கும்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோரையும் குறிக்கும், மைனாரிட்டிஸ் அவ்வளவு பேரையும் குறிக்கிற சொற்கள் இது. இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை, அம்பேத்கர் சொன்னார் அதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் போடுங்க, அந்த கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிற்காலத்தில் தரணும். அதுதான் ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, மோதல். அவர் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு கமிஷன் போட சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில். அப்போ அவரோடு இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் அதை அனுமதிக்கலை, தடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு காக்கா கலேல்கார் கமிஷன் வந்துச்சு, அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. அதுக்கு பிறகு மண்டல் பேரில் அவர் பிபி மண்டல் யாதவ் அவர் பேரில் ஒரு கமிஷன் போட்டாங்க, அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு, அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்துட்டாங்க. நல்வாய்ப்பாக விபி சிங் பிரதமரானார், அவர் தான் வந்து அந்த பேப்பரை எடுத்தார் கையில், நான் நடைமுறைப்படுத்துவேன்னார். ஓபிசி வந்து அதான் அண்ணன் சொல்கிறார்கள் அந்த வசனத்தில், நாங்கள் 90% பேர் இருக்கிறோம், 27% தான் கொடுக்குற, அதுக்கே இவ்வளவு போராட்டம், அதை நடைமுறைப்படுத்தவும் மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது. மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் 27%. இப்போ இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்து கொண்டார்கள். என்னென்னா, இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது, யாத்திரா, ரத யாத்திரா. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்திய அரசியல் வரலாறு அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. மண்டல் முன், மண்டலுக்கு முன், மண்டலுக்கு பின் வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க. யாருக்கு எதிராக? எஸ்சிஎஸ்டிக்கு எதிராக இல்லை, ஓபிசிக்கு எதிராக. யாருக்கு எதிராக விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது? எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்க்கப்படலை, ஓபிசிக்கு. ஓபிசினா யார்? தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி. இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து
விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அவர் போனால் போட்டோம், ஆட்சி போனால் பரவாயில்ல, நான் இதை செய்தே தீர்வேன்னு ஆட்சியை இழந்தார். அன்றைக்கி அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர், அம்பேத்கர் இயக்க தலைவர். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இது வரலாற்று உண்மை, அரசியல் உண்மை. அதுக்கு பிறகு அவங்க எழுச்சி பெறுறாங்க. அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக, நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அவ்வளவும் பண்ணுறாங்க. இப்போ ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க. ஓபிசிக்கு கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க. மண்டல் பரிந்துரையில் கிரிமி லேயர் கிடையாது. கிரிமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நேற்று தான் நான் வந்து ரெண்டு தம்பிகளை அழைச்சிட்டு போனேன் ராம்தாஸ் அத்வாலேயிட்ட. அந்த ரெண்டு தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு, அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும். முதல்ல நுழைவுத் தேர்வு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணும், அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணும். ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதை மூணையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான். ஆனால் கிரிமி லேயர் வந்து அங்கே இடிக்குது, உனக்கு முடியாதான்றான், வெளியே தள்ளி விட்டான். என்னடா, அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்சம் ரூபா வருதான். கிரிமி லேயர் என்னென்னா 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தனுக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரிமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. நம்மளாம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டா கோட்டான்னு சொல்கிறோம். இந்த கிரிமி லேயர் வச்சது யார்? நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோபப்படுறோம்ல, அதுதான் கிரிமி லேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க அலெக்ஸும் அனீஷும். என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும், அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்குது பாருங்கள். அப்போ கௌதமி வந்து இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை, திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும், அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கேன். இப்போது வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே, நான் தான் கேட்டேன், நீங்கள் வசனம் அதுக்கு வேறு மாதிரி வாயாசிச்சிருப்பீங்களே, இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதா சொல்கிறீங்களே, அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும். அது இப்போ அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நிகழ்கிறது? ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கிருமி லேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்களிலுமே. ஓபிசிக்கு கிருமி லேயர், இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமி லேயர், கான்ஸ்டிடியூஷன்ல கிரிமி லேயர் கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக எஸ்சி எஸ்டிக்கு வருமான வரம்பு கூடாது. கிரிமி லேயர்னா என்னன்னா, கிரீம்னா என்ன? பசை. கிரிமி லேயர்னா பசை அடுக்கு. ரொம்ப வறுமையில் கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான், கொஞ்சம் பசை அடுக்கு உள்ள சமூகம், மாத சம்பளம் வாங்குறான், வருமானம் வந்து அவனுக்கு ரெகுலர் இன்கம் தொடர்ந்து வருமானம் வருது, அதில் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. சோசியல் ஜஸ்டிஸுடைய கான்செப்டே என்னென்னா, பொருளாதார அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அதில் எந்த காரணத்தை கொண்டும் எக்கனாமிக் கிரைட்டீரியா வரக்கூடாது, வருமானத்தை பற்றி பேசக்கூடாது, பொருளாதார அளவுகோலே கூடாது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக தகுதி, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம், துணை பிரதமர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர். அவர் வந்து பை காஸ்ட் வந்து சமார், ஷெட்யூல் காஸ்ட். அவர் துணை பிரதமர் ஆனார், டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார், முப்படைகளுக்கும் அவர் தான் அமைச்சர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில் வந்து கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க சம்பரோட்சணம். அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டார், அதிகாரத்தில் உயர்ந்துட்டார், அப்புறம் எங்கே காஸ்ட் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இந்த சமூகம்.
அவ்வளவு பெரிய துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர். அவர் எங்கோ ஒரு மேடையிலே உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விலக்கி சிலையை திறந்து விட்டு போன பிறகு அந்த சிலையிலே கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழித்தார்கள். இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நிலை மாறணும். ஆகவே பொருளாதார அளவுகோல் முக்கியம் அல்ல. இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில், அரசியல் நிர்ணய சபையில். இவங்களெல்லாம் வேற பெரிய ஜாம்பவான்கள், யாரு, ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், புரட்சியாளர் அம்பேத்கர், அவங்க 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 மாதிரியான ஆளுமைகள் இப்போ யாருமே கிடையாது. அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதிச்சு கடைசியாக பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது, ஒரு வரையறையாக கூடாது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஓபிசிக்கு சட்ட இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத வச்சு தான் கொடுத்துட்ருக்குறாங்க, செப்பரேட் லா கிடையாது. ஆனால் எடுத்த எடுப்பில் இடபிள்யூஎஸ் என்கிற பேரில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அவங்க அர்த்தம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னால் வேறு யாரும் கிடையாது, பிராமணர்கள். தமிழ்நாட்டில் யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி? எல்லாமே ஓபிசி தான். பிராமணர்களும் ஒரு முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலே ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் எஃப்சி. அப்போ எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், யார் எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான். இப்போ எஃப்சிக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவங்க இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் சட்டம் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு சட்டம் இருக்குது, ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது. அது என்னன்னா, இடபிள்யூஎஸ்ங்கிறது பொருளாதார அளவுகோல், அவங்க வந்து வறுமையில் வாடுறாங்களா, ஏழையாக இருக்கிறாங்களா, அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரோம். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற வரையறைகள்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீர்த்து போக வைக்கணும், டைலூட் பண்ணணும், அதை இல்லாமல் செய்யணும். அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறாங்க. தனியார் மயமாக்கிட்டால் யாரும் இடஒதுக்கீடு கேட்க முடியாதுன்னு. ஏன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சமூக சோசியல் ஆர்டரே மாறுதில்ல. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காடுறான், அட்வொகேட்னு படிக்கிறான், பேராசிரியர்னு போய் உட்காடுறான், சயின்டிஸ்ட்னு போகிறான், ஐஐடி போகிறான், உலக நாடுகள் முழுக்க போகிறான், யார் ஆடு மாடு மேய்க்கிறது? கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட்டு தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது. சமூக ஆர்டர், அவங்க வச்சிருந்த நாலு வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அவுட்காஸ்ட், அவங்க தான் எஸ்சி எஸ்டி, இந்த ஆர்டருக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க அவங்க வெளியே இருக்காங்க, சாதியற்றவர்கள். இந்த ஆர்டர் மாறுது. ஆடு மாடு மேய்ச்சவெல்லாம் வந்து நீதிபதி சிம்மாசனத்தில் போய் உட்காடுறான், பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறான், மந்திரி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், என்ஜினியர் ஆகிறான், தெருவு கூட்ட ஆள் இல்லை, கக்கூஸ் கழுவு ஆள் இல்லை. அதை விட முக்கியமாக, காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டில் எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள். இது ஒரு பெரிய சவால், இதை எதிர்கொள்வது என்பது பெரிய சவால். இடஒதுக்கீட்டை நாம் வந்து இழந்துட்டோன்னு சொன்னால் மறுபடியும் 2000 வருஷத்துக்கு பின்னால் போக வேண்டி வரும், அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமென சாதி பெருமையை பேச சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே கீழே வேட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாகிடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதிகளாக உடைக்கிறார்கள். இந்த சப் கேட்டகரைசேஷன், அது என்னன்னா, இடஒதுக்கீடு பெறக்கூடியவங்களாம் தனித்தனி, ஒரே இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 76 சாதிகள் இருக்குது ஷெடியூல்டு காஸ்ட்டுங்கிறதுல, அட்டவணை சாதிகள், அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி. ஓபிசி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் முதல்ல இது வந்ததுனால இதுக்கு அந்த பேர் வந்துருச்சு, அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூக பிரிவினர், அவ்வளோதான், சாதி இல்லாது, எஸ்சிங்கிறது சாதி கிடையாது. 76 சாதிகள், 76 சாதிகளை வந்து அவங்க சப் கேட்டகரைஸ் பண்ண சொல்கிறான்.
பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க, கல்வியால் மேம்பட்டவங்க, இடஒதுக்கீடு பெற்றவங்க, பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, சிறுபான்மையாக இருக்கிறவங்கள ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு பிரி. இப்போ ஆந்திராவோட அப்படி பிரிச்சிருக்காங்க, தெலுங்கானாவில் அப்படி பிரிச்சிருக்காங்க. அப்படி சப் கேட்டகரைசேஷன் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர முடியாது, ஓபிசிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர முடியாது. ஒரு 25 வருஷத்துக்கு பிள்ளையாக இருந்து எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்குள்ளே தான் பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஒற்றுமையாக நின்று அரசியல் அதிகாரத்துக்கு மேலே நோக்கி போக முடியாது, இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகளை பற்றிய விவாதங்கள் நடக்காது, எல்லாம் நீர்த்து போயிடும். ஒரு சதித்திட்டத்தோடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜுடிஷியரியை பயன்படுத்துகிறாங்க, சென்சார் போர்டை பயன்படுத்துகிறாங்க, டிஓபிடின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறைய அஃபிஷியல் மெமோரண்டம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டு நடைமுறைப்படுத்தவே கூடாதுங்கிற அடிப்படையில் போடப்பட்ட மெமோரண்டம்ஸ். அதெல்லாம் இன்னும் இருக்குது, 6 மெமோரண்டம்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் பெருசாக 6 விவாதிக்கிறது கிடையாது. கண்டதை பேசிகிட்டு இருக்கிறோம், சாதி பெருமையை பேசிகிட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிரான சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை, அதில் கை வைக்கக்கூடாது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு பாலிசி கொண்டு வராங்க. மாநில அரசுகள் பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடாது, கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடாது, கல்வி கொள்கையை உருவாக்கக்கூடாது. நாங்கள் உருவாக்கி தரோம், நீ உன்னுடைய மண்ணின் வாசனைக்கு ஏற்ப நீ கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடாது. நீ கல்விக் கொள்கையை உருவாக்குனா பெரியாரை பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வைப்ப, உள்ளூரில் யார் யார் மொழி போர் தியாகிகளோ அவனை பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வைப்ப, இந்த உள்ளூரில் ஒவ்வொரு சமூகத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவங்களெல்லாம் ஒரு ஆளுமையாக காட்டுவேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தால் அதெல்லாம் போயிடும். அவங்க தான் அதை தீர்மானிப்பாங்க. சயின்ஸாக அவன் தீர்மானிப்பான், ஹிஸ்ட்ரியாக அவன் தீர்மானிப்பான். மொழி கட்டாயமாக 3 மொழிகள் வேணும். நீ உன் மொழியை நீ படிச்சுக்கோ, ஆனால் கம்பல்சரியாக வந்து ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். இதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது, ஓபிசியை டைலூட் பண்ணணும், மாநில அதிகாரத்தை டைலூட் பண்ணணும், மாநில உரிமைகள் மொழி அடிப்படையில் உருவாகிடக்கூடாது, ஒரு தனி தேசிய இனமாக அவங்க வளர்ந்துடக்கூடாது. தனி தேசிய இனமாக இவன் தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி நாளைக்கு தெலுங்கு தேசியம் பேசுவான், மலையாள தேசியம் பேசுவான், கன்னட தேசியம் பேசுவான். இவன் விரும்புகிற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா, அவன் விரும்புகிற இந்தியாவை அவனால் உருவாக்க முடியாது, எல்லாம் செதறி போயிடும். இப்படிப்பட்ட சதி முயற்சிகளை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட விவாதத்தை நடத்துகிற களமாக திரைத்துறையை இன்றைக்கு தம்பி அலெக்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார், அதற்கு சேக்வேரா பெயரை சூட்டியிருக்கிறார் அந்த பாத்திரத்திற்கு என்பது மிக பொருத்தமானது. ஏன் சேக்வேரா பெயரை சூட்டுகிறார்? சேக்வேரா எந்த செக்டேரியன் பாலிடிக்ஸ்குள்ளே போய் அவர் சிக்கலை. இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள், நாங்கள் வந்து ஆதி திராவிடர், நாங்கள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதி, நாங்கள் இந்து, அவன் வந்து கிறிஸ்டியன், இதெல்லாம் வந்து செக்டேரியன். இதுக்கு பேர் வந்து செக்டேரியன் பாலிடிக்ஸ். நாங்கள் இந்து, அவங்கெல்லாம் இந்து அல்லாதவர்கள், நாங்கள் தலித்து, நாங்கள்லாம் தலித் அல்லாதவர்கள், நாங்கள் தமிழர், இவங்க தமிழர் அல்லாதவர்கள். இதுக்கு இந்த அடையாளத்துக்குள்ளே பிடிச்சி நிற்கிறது. இப்போ அந்த மாதிரி சேர்க்க வர நினச்சிருந்தா அர்ஜென்டினாவை தாண்டி அவரால் போய் கியூபாவில் புரட்சியில் ஈடுபட்டுருக்க முடியுமா? கியூபனுக்கும் அர்ஜென்டினியாக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? அவனுக்கு சர்வதேச பார்வை அந்த இளம் வயதிலேயே. ஒரு டாக்டராக படித்து ஒரு ஃபிசிசியனாக தொழிலுக்கு போனவன், அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேட்கை இருந்திருக்கு பாருங்க. ஆன்டி இம்பீரியலிஸ்ட், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும், அதுக்கு யாரோட வேணாலும் கைகோக்கணும். ஃபிடல் காஸ்ட்ரோவை போய் நண்பராக பார்க்குறான், அங்கே போய் அந்த நாட்டினுடைய புரட்சி தன்னை ஒப்படைச்சிக்கிறான், அங்கே போய் ஒரு மினிஸ்டராகவும் ஆகிறான், அமைச்சராகவும் ஆகிறான். அவன் பிறந்தது அர்ஜென்டினா, ஆனால் கியூபா புரட்சியில் போய் ஈடுபடுறான். அப்புறம் பொலிவியாவுக்கு போகிறான், அங்கே தான் வந்து அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது. கொல்லப்பட்ட பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை இன்றைக்கு எடுத்து மரியாதை செய்கிறது இந்த சமூகம், வணக்கம் செலுத்துகிறது. ரொம்ப இளம் வயதிலேயே அவர் பலியாக்கப்பட்டு விட்டார். அவர்கிட்ட இருந்த சிந்தனை பாருங்கள், எவ்வளோ பெரிய பரந்த பார்வை. எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அவன் தான் உண்மையான புரட்சியாளன். அவன் என்ன சாதின்னு பார்க்கக்கூடாது, என்ன மதன்னு பார்க்கக்கூடாது, என்ன இனன்னு பார்க்கக்கூடாது, எந்த நாடுன்னு பார்க்கக்கூடாது, எந்த மொழின்னு பார்க்கக்கூடாது.
பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆதிக்கத்திற்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அந்த போர்க்குணம், அதுதான் ரொம்ப முக்கியம். சே அப்படின்னாலே தோழன் தான் அர்த்தம். அவனுடைய பேரு எனஸ்டோ குவேரா, அவங்க அப்பா பேரும் குவேரா லிஞ்ச்னு வரும் ஃபேமிலி நேம். சேங்கிறது ஒரு நிக் நேம். அது நம்ம இப்போ தோழர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன் அவர் அப்படி எல்லாரும் தோழராக பார்க்குறாங்க? மொழியை கடந்து, இனத்தை கடந்து, தேச வரம்பை கடந்து, எல்லைகளை கடந்து சமூக நீதிக்காக நின்றார், ஆதிக்கத்தை எதிர்த்தார், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார். அந்த பார்வை நமக்கு வரணும். இந்த அடையாளங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கக்கூடாது. அதில் அந்த ஒரு பெருமையில் வந்து நம்ம வந்து முரண்பட்டு நிற்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் மிக எளிதாக சமூக நீதியை நீர்த்து போக செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்னைக்கு சென்சார் போர்டில் உட்கார்ந்துருக்கவங்க யாராக இருந்தாலும் அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட கொள்கை அடிப்படையில் தான் இயங்குவாங்க. இப்போ அந்த இடத்துல நாம் போனாக்க அது வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம். இப்போ நாம் போகணுங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் சமூக நீதி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல எப்படி நாம் போகிறது? அதான் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு இடத்திலையும் தீர்மானிக்கிற இடத்துல பிரதிநிதித்துவம் இருக்கணும். அந்த பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாடு தான் சமூக நீதி கோட்பாடு. அது கல்வியிலிருந்து தொடங்குகிறது. கல்வியை மறுக்கிறான். நீ வந்து நான் வைக்கிற வரையறையின்படி உள்ளே வா, நீட் எழுது, அப்பனா நீ டாக்டர் ஆகலாம், இல்லைன்னா ஆக முடியாது. அங்கே ஒரு செக் வைக்கிறாங்க. இந்த ஆபத்தை எல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த விவாதிக்கிற களங்களில் தோழர் சேக்குவேரா போன்ற திரைப்படங்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய தயாராக இருக்கிறது, வந்திருக்கிறது. அந்த சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி சிந்தனை இருந்ததால் தான் தம்பி அலெக்ஸ் இந்த இளம் வயதில் அண்ணன் சத்யராஜை தேடி போய் பார்க்கிறான். அந்த பார்வை பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் சிந்தனை தான் உறவை உருவாக்கும். இல்லைன்னா அவர் வேற கமர்ஷியலாக யாரையாவது போய் பார்த்துருப்பார். எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஒரு படம் வரணும், அதில் ஒரு குத்தாட்டத்தை வைக்கணும், ஒரு நல்ல காதல் காட்சி வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து கற்பனை பண்ணல பாருங்க இந்த இளம் வயதில். அந்த வகையில் நான் தம்பி அலெக்ஸ் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்களை போன்ற இளைஞர்கள் திரைத்துறையில் மிகப்பெரும் சக்திகளாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.